முகத்தை நல்லா பொலிவ வச்சுக்கிறதுக்கு எல்லாரும் நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம். லேசா வேர்த்தாலே போதும், அப்படியே நம்ம கர்ச்சீஃபை வச்சு தொடச்சி எடுக்கிறது, முகத்துல ஒரு கருவளையம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட அலறி அடிச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட போறது, முகத்தை பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு நிறைய கிரீம் வாங்கி பயன்படுத்துறது, இப்படி என்னென்னவோ பண்றோம். ஆனா அதே நேரம் நம்மளோட உடலை வந்து முழுமையா தாங்கிட்டு இருக்கிற இந்த பாதத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம அக்கறை எடுத்து பாக்குறோம்? பாதத்துல தோல் வறண்டு புண்ணாகி வெடிப்பு ஏற்பட்டு வலி வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம உடல்ல அப்படி ஒரு பகுதி இருக்குங்கிறதே நம்ம உணர்வோம். ஆனா அது நல்லது இல்லை. முகத்துக்கு காட்டுற அக்கறையில ஒரு சரி பாதையாவது பாதத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறது எல்லா டாக்டரோட பரிந்துரை. பாத வெடிப்பு அப்படிங்கிற அந்த பித்த வெடிப்பு ஏன் ஏற்படுதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை வராம எப்படி தடுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தோல் வறட்சி, அதிக உடல் எடை, இதுதான் பாத வெடிப்புக்கு காரணம். நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறையிறப்போ தோல் வறண்டு பாதத்துல வெடிப்பு உண்டாகும். குளிர்காலத்துல இயல்பாவே தோல் வந்து வறட்சி ஏற்படும், அதனால பாதத்துல வெடிப்பு வரும். நம்ம உடல்ல உள்ள தோல் வந்து மிக தடிமனாக இருக்கும், அதுக்கு கீழே ஒரு கொழுப்பு அடுக்கு இருக்கும். உடல் எடை அதிகமா இருந்துச்சுன்னா அந்த அடுக்கு இடம் மாறி தோல்ல வெடிப்பு ஏற்படும். வெதுவெதுப்பான தண்ணியில தினமும் பாதத்தை கழுவி வந்தாலே வெடிப்பு ஏற்படாம தடுக்கலாம். அதோட காலையிலும் இரவுலையும் பாதத்துல தண்ணீரை நல்லா கழுவி சுத்தம் செய்யறப்போ அது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் ஒரு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரை பயன்படுத்தினா வெடிப்பு ஏற்படாது. மாய்ஸ்சரைசர்னா என்னன்னா ஈரப்பதத்தை உண்டாக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு பொருள். பெட்ரோலியம் ஜெல்லி, ஆலிவ் ஆயிலு, கற்றாழை அதாவது சோத்துக்கத்தர க்ரீமு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரை பயன்படுத்தலாம். எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு தேங்காய் எண்ணெயை தடவலாம். தேங்காய் எண்ணெயில அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. பாத வெடிப்பு லேசா இருந்தா இந்த சிகிச்சையே போதுமானது. அதே நேரம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொற்று ஏற்படும், புண்ணு அதிகமாகி கடுமையான வலியோட வெடிப்பு இருக்கும். அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் வந்து லேசான வெடிப்பு ஏற்பட்டாலே உடனடியே மருத்துவர்கிட்ட பரிசோதிச்சு தொற்று ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு என்னென்ன சிகிச்சை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. கால் ஃபுல்லா தொற்று பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தோல் வந்து ஃபுல்லாவே கெட்டுரும், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு. வெடிப்பு அதிகமா உள்ளவங்க ரொம்ப லேசான தோள்களுடைய திறந்த நிலையில உள்ள மூடிய செருப்புகளை வந்து அணியணும். அதாவது எப்படின்னா லைட் வெயிட்டா கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் இருக்கிற அதே மாதிரி அந்த பாத வெடிப்பை கவர் பண்ற மாதிரி இருக்கிற செருப்பு போடணும். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துறவங்க நைட்டு கிரீமை தடவி அப்படியே விட்டுடாம மேல சாக்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல குளிக்கும் போது பாதத்துக்குரிய ஸ்க்ரப்பரை பயன்படுத்தி காலை வந்து லேசா ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ண நல்லா வந்து தேய்ச்சி விடணும். அப்படி செஞ்சா பாதம் வந்து ரொம்ப மென்மையானதா மாறிடும். அதே மாதிரி உடல்ல நீர்ச்சத்து குறையாம நம்ம பாத்துக்கணும். நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் உணவுல சேர்த்துக்கணும். இதை தவிர உடல் பருமனா இருக்கிறவங்க எடை குறைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். மற்றவர்களை காட்டிலும் சர்க்கரை நோயாளிகள் தான் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். பாத வெடிப்புல உண்டாகிற வலியை உணர முடியாததால பாதிப்புகள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. முகத்தை பார்த்து கொள்ற அளவுக்கு பாதத்தையும் நம்ம பாத்துக்கணும். குளிக்கும் போது கண்ணாடி வச்சு பாதங்களை கவனிக்கணும். பாத வெடிப்பு உள்ளவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே பாதங்களை எப்போதும் சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கால்கள்ல நகை வெட்டுறப்ப முழுமையா வெட்டாம லேசா நகம் இருக்கிற மாதிரி வெட்டணும். முழுமையா வெட்டினோம்னா சதை பகுதியில நகம் வளர்ந்து அது வலியை வந்து உண்டாக்கும். அதே மாதிரி நகங்களுக்கு இடையில காணப்படுற இடைவெளியில எப்போதும் உலர்ந்த தன்மையோட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஈரத்தன்மையோடு இருந்தா தொற்று உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பாத வெடிப்பு உள்ளவங்க மட்டும் இல்லாம எல்லாருக்குமே மிக மெல்லிய தோள்களுடைய செருப்பு அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப இறுக்கமான ஷூ அணிகிறத வந்து மேக்ஸிமம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மேற்கொண்டு நல்ல டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது பத்தி டிப்ஸ் தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நல்ல ஒரு டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.